ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரோசன் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சகவ்ய விளக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மாட்டு சாணம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், பால் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன், தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன், மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கோமியம் அதிலேயே வந்து நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா வந்து மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள், அதனால தான் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதில் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த விளக்கு வைப்பதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலாம் ஒரு நாட்டுக்கோ வீட்டுக்கோ கெடுதல் ஏற்பட்டால் நிறைய ஹோமம்லாம் வளர்த்துவாங்க. இந்த காலத்தில் வந்து நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லை. ஒரு ஹோமம் வளர்த்துனா எவ்வளோ ஒரு பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலன் வந்து இந்த விளக்கு ஏற்றுவதனால் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா விளக்கு அச்சில் கூட செய்யலாம். நான் வந்து அச்சில் செய்யாமல் கையிலேயே ரவுண்டாக செஞ்சு இந்த விளக்கு சேஃபுக்கு கொண்டு வந்துட்டேன். ஈஸியாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் இதுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து பெருசு சின்னது அப்படின்னு தேவையான ஷேப்பில் செஞ்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்தால் பஞ்சகவ்ய விளக்கு ரெடி ஆயிடுச்சு. தீபம் பற்ற வைக்கலாம்னு பார்த்துக்கலாம். பூஜை அறையில் வைக்கலாம், சமையல் அறையில் வைக்கலாம், இல்லாட்டி வாசலுக்கு நேராக ஹால்லையும் வைக்கலாம். ஒரு கோலம் போட்டுருது, எப்பவும் போல் தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அகல் தீபம் எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அது மேலே வச்சிங்கன்னா தான் நல்லா நிற்கும், வெறுமனன்னு வச்சிங்கன்னா நிற்காது. இப்போது அதை வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அந்த வந்து பஞ்சகவ்ய விளக்கை நம்ம அது மேலே வச்சுக்குவோம். எண்ணெய் வந்து ஊற்றவே கூடாது. எப்போவுமே வந்து பஞ்சகவ்ய விளக்கை பொறுத்த வரைக்கும் நெய் மட்டும்தான் ஊற்றணும். நெய் ஊற்றி பில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இது வந்து ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒன்று தான். நீங்கள் உங்கள் வீட்லேயே கூட செஞ்சு பார்க்கலாம் இல்லத்தரசிகள். இல்லைன்னா வந்து நாட்டு மருந்து கடையில், இது வந்து பாக்கெட்டு எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் விற்கிறாங்க. இது வந்து ரொம்ப இப்போது எப்படி சொல்கிறது, நல்ல பரிகாரம்லாம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம்ல, அது மாதிரி ஸ்பெஷலாக தனியாக பரிகாரம்லாம் தேவையே இல்லை. இங்கே வந்து இந்த தீபம் வாரம் ஒரு முறையோ இருமுறையோ நம்ம வீட்டில் ஏற்றினாலே வந்து அவ்வளோ செல்வம் செல்வம் பெருகும்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காகவும் சரி, தெய்வீக முறைப்படியும் சரி, இந்த விளக்கு வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பலன்களை நமக்கு தருது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கடையில் வாசியோ இல்லை நீங்களே செய்தோ வந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். இதை வந்து எரிஞ்சு ஃபுல்லாகவே இந்த விளக்கையை எரிஞ்சிரும். அந்த சாம்பலை கூட நம்ம திருநீரியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.